அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கேபிஎஸ்லாம் ரவிக்குமார் சம்பான் நெக்ஸ்ட் சேனலில் வழக்கமாக நம்ம உலக செய்தியில் பார்ப்போம் இதில் முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஆகாஷ் யாதவ் அப்படின்ற ஒரு பையன் பத்து வயசாக இருக்கும்போது அவனுக்கு பாம்பு ஒன்று தீண்டி இருக்குது அதாவது கொத்திருக்கு அப்படி கொத்தும் போது பையன் வாயில கொஞ்சம் இருக்குது உடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துன்னு நினைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப தொலைவாக இருக்கே ஒரு மந்திரவாதிகிட்டே போயிருக்கிறாங்க அந்த மந்திரவாதி என்ன பண்ணிட்டாரு முழுமையாக செக் பண்ணியிருக்கிறாரு செக் பண்ணிவிட்டு பையன் வந்து கொஞ்சம் கஷ்டம் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே அந்த ஊர் வளர்க்கப்படி சப்போஸ் பாம்பு தீட்டிடுச்சு அப்படின்னா அவனை புதைக்க மாட்டாங்க ஒரு ஃபுல்லாக ஒரு வாழா மட்டையை எடுத்து அதை தைச்சி அதுக்குள்ளே வாடி வைத்து அப்படியே ஆட்ருல அனுப்பிடுவாங்க அப்படி ஆட்ருல அனுப்பப்பட்ட பையன் திடீர்னு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ பத்து வருஷம்னா பத்து வயசாக இப்போ இருபத்தஞ்சி வயசில் ரிட்டன் கரெக்டாக தேடி பிடிச்சி வந்துட்டானா ஏன் இப்படி என்னை பண்ணிங்க நான் உயிரோடு தான் இருந்தேன் நான் பொழச்சிக்கிட்டேன் அப்படியே வந்து உங்கள் அப்பா அம்மா நின்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஷாக்காக எப்பட்றா அப்படின்ற அளவுக்கு கேட்டாங்க அந்த பையன் அப்போ சொன்னான்னா இதே மாதிரி தான் நீங்கள் அனுப்புனீங்க திடீர்னு எனக்கு சுய நினைவு திரும்பி விட்டது சுய நினைவை திரும்பி முடித்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றினார் அவரு தான் என்னை வளர்த்தினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார மகாபாரதத்தில் இதே மாதிரி தான் பீமர் அவர்களை வந்து யாருமே காப்பாற்ற முடியாத அரிதினும் அரிதான ஒரு பாம்பு வேஷத்தை கொடுத்து அவரு குடிக்கிறாரு குடித்த உடனே இறந்து போகிறாரு இறந்த உடனே துரியோதன் வந்து தூக்கி கா ஆற்றுல வீசிடுறான் ஆற்றுல வீசிட்டு திடீர்னு பார்த்தா பீமம் வர மாட்டான்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே வந்து பார்த்தா பீமம் உட்காந்து சாப்பிட்டுருந்தார் அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்குல்ல கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குது இதை பத்தின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு ஸோ வீடியோவில் போகிறதுக்கும்போது நீங்க நம்ம அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ போகலாம் அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பொருளாதார சமூகம் மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கான ஒரு மாநாடு ஒன்று நடக்குது இந்த மாநாடுல ஹரிப்பிரியா நித்யானந்தா அவர்கள் வந்து பயங்கர வெறித்தளமாக பேசுகிறாங்க இந்து மதத்தின் முதல் எரியாண்மை கொண்ட நாடு எதிராக அந்த உலகத்திலே அப்படின்னா அது தான் அதை நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்து மதத்தின் உயரிய துளை தலைவர் வந்து நித்யானந்தா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு கூட இனிமேதுக்கப்புறம் ரவியானந்தா அப்படின்னு பேர் மாற்றி நம்ம நினைக்கிறது நம்மளும் ஒரு தனி நாட்டை நிறுவி நம்மளும் இது மாதிரி சிசைகளை கூட வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் அவர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்கல ஃபண்டிங் எனக்கெல்லாம் ஃபண்டிங் ஈஸியாக கிடைச்சிடும் ஒன்றே ஒன்றும் எப்படியாவது ரஷ்யா கிட்டே போய் கையில் கால் விழுந்தா ஒரு ரெண்டு குண்டை போட்டு எங்கள் எங்கள் தீவை ஆக்கிரமிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா போதும் எங்களுக்கு ஃபண்டிங் வந்து கொட்டும் அதை வச்சு நான் பொல போட்டிக்குவேன் ஆனால் அவருக்கு அந்த ஐடியா தெரியாது சரி அப்படின்னு நம்ம வந்தரலாம் வந்தடலாம்ப்பேன் அதாவது என்ன சொல்ல வர்றாருனா இங்கே இந்து மதத்தை பாதுகாக்க இந்து மதத்தை வந்து பரப்புவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாராம் ஆனால் அதை வந்து தவறாக சித்தரித்து அவர் பெரிய அளவுக்கு சித்திரவதப்படுத்துறாங்களாம் இந்தியாவில் அதனால தான் இங்கேருந்து கிளம்பி ஒரு தனி நாடுக்கான போயிட்டாரான் அவர் ஸோ இங்கே வந்து சித்திரவதப்படுத்தி கொடுமைப்படுத்தி தான் இங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்களோ அப்படின்னு அவர் அங்கே முறையிட்டுருக்குறாங்க பெரும் சர்ச்சையும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கு இப்படி இந்து மதத்தின் உயிரே தலைவரான நித்யானந்தா அவர்களை வந்து இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது நீங்களும் கொஞ்சம் ரெடியாருங்க அதுக்கப்புறம் நம்ம ரவி ஆனந்தாவா மாதிரி வேறு ஒரு தீவை உசார் பண்ணியாகனா அங்கே போயிட்டு நம்ம நிம்மதியாக ஒரு வாழ்க்கையாக வாழலாம் சரிங்களா அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா கிரேக்கில் க்ரீக்கில் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நைட் வந்து டுவெல் ஓ கிளாக் பக்கத்தில்ங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு என்ன ஆகிருக்கு ஒரு சரக்கு ரயில் ஆப்போசிட்டு இந்த பக்கம் பேசஞ்சர் ட்ரெயின் ரெண்டுமே நேருக்கு நேராக இருக்கு நைட் டைம்ன்றதுனால அப்படியே தீப்பற்றி எரிஞ்சிருக்கு ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா இன்று வரைக்கும் முப்பத்திரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க நூற்றி ரெண்டு பேர்த்துக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க க்ரீக் நாட்டோட அதிபர் வந்து மால்டோவோட மியா ஷாண்டோ அவர்களை பார்க்க போயிருந்தாலும் திடீர்னு அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவசர அவசரமாக இங்கே வந்து நேரில் வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கிரீஸை உலுக்கிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியும் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தானுடைய சீஃப் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது ஃபினான்சியல் சீஃப் வந்து இப்போ நார்மலாக நம்ம கடன் கேட்குறங்க இப்போ நானே ரொம்ப ஏன் நான் வந்து கடங்கேற்கிற சமயத்தெலாம் வந்து ரொம்ப உருக்கமாக இருக்கும் எதிராளியே அப்படியே கண்ணு தண்ணி விட்டுருவோம் அப்படியே இந்த கஷ்டத்தில் இருக்கிற இடம் அதிராக காசு வச்சுக்கோடான்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் பாகிஸ்தானும் போயிட்டு ஐஎம்எஃப் கிட்ட ஏன்னா நீ கூட ரிவீல் பண்ணி பாருங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கும்போது எந்தளவுக்கு என்னெல்லாம் சொல்லி கேட்பீங்கன்ட்டு இப்போ அந்த நபர் வந்து நீ உங்கள் கஷ்டத்தையெல்லாம் ஷேர் பண்ணுறல்ல அந்த கஷ்டத்தை அப்படியே வந்து பப்ளிக் மத்தியில் இப்படிலாம் சொல்லி இப்படி கேட்டாங்க பணம் அப்படின்னு சொன்னால் உங்கள் வருமா வராதா அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கும் நாங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் அதை நீங்கள் கொண்டு வந்து பொது வழியில் மீடியா வழியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை துளி விழுந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கடுமையான விமர்சனம் வந்து ஐஎஃப் மீது வச்சுருக்காங்க இந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பாகிஸ்தானோட பட்ஜெட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தாக்கல் பண்ணும்போது ஏழு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கான தொகையை வந்து இங்கே அதாவது வெடிமருந்துகள் வாங்குறதுக்கோ மற்றதுக்கும் அதாவது இராணுவத்திற்கான மொத்த செலவினங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் பார்த்தோன்னா இருபதுல கூட வெறும் வெறும் தொண்ணூத்தி ரெண்டு மில்லியன் அளவுக்கு தான் ஒதுக்குனாங்க இதுதான் மிக அதிகமான ஒரு பட்ஜெட் இப்போதான் சாப்பிட்றதுக்கே வெளியில்லாம ரொம்ப கஷ்டப்படுறதுங்க அந்நிய செலவணியும் மூணு பில்லியனுக்கு மேலே கையில் கையிருப்பு இல்லைன்னு சொல்றீங்க சீனாதான் இது போனா போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஏழ்நூறு மில்லியனுக்கான உதவி செய்கிறாங்க சவுதி அரேபியா ஏதோ கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இவ்வளோ பஞ்சத்தில் இருக்கும்போது ஏழு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கான இராணுவ செலவினங்கள் தேவையா அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொதித்து எழுந்திருக்கிறாங்க இதுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களா இல்லை அவங்க வீடியோ போட்டு நேற்று நம்ம சொன்னல இதுக்கு நான் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு போகிறாங்களான்னு தெரியல அதே மாதிரி அடுத்த இந்த வீடியோ பதிவு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவு அமெரிக்காவுடைய பிலடெல்பியா அப்படின்ற ஒரு மகாணத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கான் அதாவது ஜோம்பி ட்ரக் ஜோம்பி ட்ரக் அப்படின்னா இந்த போதை ஊசியை போட்டுக்கிறவங்க ஒரு மாதிரி ஜோம்பி மாதிரி ஆயிடுவாங்க அப்படியே கொஞ்சம் அப்படி கீழே கும்மிடுது ரொம்ப அவங்க நடக்க முடியாமல் நடக்கிறது அந்த நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாமே வந்து அவங்க அந்த ட்ரக்கால் அடிக்ட் ஆனவங்க அது இல்லாமல் இந்த ட்ரக்கு போட்டுக்கிறவங்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட தசை பகுதியில் ஏதோ ஒன்று ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிருந்தா தோட்டத்தில் அவங்க சதையை அப்படி கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிடுறாங்களாம் இலக்கு இலக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அந்த மிருக உணவுத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க இது வந்து மாடுகள் இருக்குல்ல எல்லாம் விலங்கினங்கள் இருக்குல்ல விலங்கினங்களுக்கு அதிகப்படியாக வருவதற்கும் மற்றதுக்காக ஒரு போடப்படுகிற அந்த ஊசியை கொஞ்சம் ட்ரக்கு கலந்து இங்கே இப்படி போட்டுட்டு இருக்காங்க இது போடுறதுனால பிளடல்பியாவில் மிகப்பெரிய ஒரு அவசர கால சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படின்றதான் ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் நார்மலாக ஆப்கானிஸ்தானில் இதே அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏசிய நாடுகளுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகளுக்கெல்லாம் அங்கே பொருளை ஊக்குவித்து மற்ற நாடுகள் ஏற்றுமதி பண்ணாங்க அதாவது ஒரு நாடை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா எந்த எந்தளவுக்கு அந்த நாட்டுக்குள்ளே கடத்துகிறாங்கன்னோ அந்த நாட்டோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் இது வந்து அப்போயே எப்போ நம்மளை ஆண்டுட்டு இருந்தாலும் வெள்ளக்காரன் அப்போயே சீனா என்னடா அளவுக்கு ரொம்ப வேகமாக வளர்றானே அவனை எப்பட அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்து அப்போயே சீனாக்குள்ளே பொருளை விட்டு அதை சீனா தடுத்து அதுக்கப்புறம் இங்கேயும் அங்கேயும் போர் வந்து ஒரு பெரிய கதையே உருவானது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ளே இப்படி ஒரு போதை கலாச்சாரமா அப்படின்றது அது எப்படி தெரியல தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடை வீசிட்டு வரேன் மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் எஃபிஐ எஃபிஐ என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவில் எம்பிஐ ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த அதிகாரி வந்து சீனாவில் இருக்கிற உஹான் லேபில் இருந்தாங்க அந்த கொரோனா வைரஸ் பரவியது அதுக்கான முழு ஆதாரம்னு சொல்ல வரல அதுக்கான முழு பொறுப்பு கண்டிப்பாக அங்கே தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து சீனா தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது கொரோனா வைரஸில் அது பெரிய சீனா வைரஸ் இது காலங்காலமா அப்ப இருந்தே சொல்லப்பட்டாலும் இடையில கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க இருந்தாங்க தான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஏனாம் பொறுத்தமாச்சே இவங்க வசனம் விடுறது அவங்க பதிலுக்கு அறிக்கை விடுறது இதே வேலையாக போச்சு இல்லை அதனால இந்த வேலையில் இப்ப இதை ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அமெரிக்காவுடைய ஜான் கெர்பி என்ன சொல்லியிருக்கிறாரு நாங்க செக் பண்ணி பார்த்தோம் நாங்க செக் பண்ணி பார்த்ததெல்லாம் பெரிய அளவுக்கான ஆதாரங்கள் கிடைக்கல ஆனா எனவே அதுக்கான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து தேடிட்டு தான் இருக்கிற மேபி சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான விளக்கங்களை கேட்டு பெறுவோம் சீனாவிடம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் உருவெடுத்து உள்ளது உஹான் லேபில் இருந்தால் லீக்காக இருக்கிறது உஹான் லேபில் இருந்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் என்று அமெரிக்கா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது வடகொரியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா பெரிய அளவுக்கான உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அதனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு உணவு முறையை உணவு உற்பத்தி முறையை வந்து எப்படியாவது மாற்றி தயாரிக்கிற வழியை பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பெரிய அளவுக்கு இம்போர்ட் பண்ண முடியல நம்மளுக்கு உதவுறது சீனா மட்டும்தான் அதுவுமே கொரோனா காலத்தில் கொஞ்சம் நிறுத்திட்டோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் உற்பத்தியை மாற்றுங்க இருபது பர்சன்ட்ல முப்பது பர்சன்ட் அளவுக்கு உற்பத்தி குறைஞ்சி போச்சு நிறைய மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறார்கள் இந்த உணவால் இறப்பதை தடுக்க வேண்டும் என்றால் விவசாயத்தினோட உற்பத்தியை மாற்ற வேண்டும் இல்லை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இல்லை இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ கொஞ்சம் நியூஸுக்காக சொல்லியிருப்பாங்க பட்னியால் இருப்பாங்க பட் இறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்புவோம் ஏன்னா வடகொரியா எதுவுமே நம்ப முடியல ஏற்கனவே நார்த்த் கொரியா தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது வடகொரியா பார்டரில் பெரிய அளவுக்கான உணவுகள் திருடலாம் போயிட்டுருக்கு பெரிய அளவுக்கான உணவு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசணும் ஆனால் இப்போ இதை தான் பெரிய அளவுக்கு ஒரு டாப்பிக்காக பிக் டாப்பிக்காக மாறி மக்கள் உணவு இல்லாமல் இருக்கின்ற தருவாயில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்தியாவில் இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் ஜி டுவெண்ட்டிக்கான ஒரு மாடல் மாநாடு இது ஏன் ஒரு மாடல் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ வருகை புரிகிறது எல்லாமே வந்து இந்த முக்கிய நாட்டு தலைவர்களோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து வராங்க இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சைனா யூரோப் யூனியன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ ரஷ்யா சவுதி அரேபியா சவுத் ஆப்ரிக்கா சவுத் கொரியா துருக்கி யூகே யூஎஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜி டுவெண்ட்டி நாடுகள் இந்த ஜி டுவெண்ட்டி நாடுகள் இது எல்லா நாடுகள் வர்றதை விட முதல் முறையாக நேருக்கு நேராக அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளின்டன் அவர்களும் இந்த பக்கம் சீனாவுடைய லவ்ரோவ் அவர்களும் சாரி சீனான்னு இருந்து பாருங்கள் ரஷ்யாவுடைய அவர்களும் வந்து நேருக்கு நேராக சந்திக்க போகிறாங்க சந்திக்கும் போது ஒரு சந்தையில் இருந்து பிரிந்து அதுக்கப்புறம் சந்தித்த அந்த ஆடுகள் பிரிந்து செல்லப்போதா நேருக்கு நேராக பேசுதா இல்லை சிரிச்சுட்டு கவனம் போகிறாங்களான்னு தெரில அதே மாதிரி சீனாவுடைய வெளியுறவு அமைச்சரும் வந்து இங்கே வருகிறார் இது இந்த மூன்று நிகழ்வுகள் வந்து இந்தியாவில் ஒரு புதுமையான நிகழ்வாக இருக்குது பட் இதுவரை இதுக்கு முன்னாடிலாம் ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நடந்துச்சு நடந்ததுன்னா அதுக்கான ஒத்திகைகள் மீதியெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்கள்ல ஒரு தடவை கூட ரஷ்யா உக்ரைன் வாருக்கான மாதிரான கண்ணங்கள் தெரிக்க தெரிவிக்கலை பட் இந்த டைம் வந்து தெரிவிக்கிறாங்களா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கான ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் நீங்கள் வந்து ரஷ்யாவை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்தியாவுக்கான ப்ரெஷர் கொடுக்கப்படும் பட் இந்தியா வந்து அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க என்னன்றதை இருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்னென்னா இலங்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க தாய்லாந்தில் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கான அப்ளை பண்ண நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படியே கூட்டிட்டு போய் தாய்லாந்துல கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சீனர்களுக்கு வித்துப்பட்டாங்களாம் அவங்க வித்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் அஞ்சாறு மாதம் வேலை செஞ்சுருக்காங்க ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க வெயிலில் ஓட ஓடுறது மாதிரி வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து ஒரு பெண்ணு தப்பித்து ஓடி வந்து வந்து இங்கே இலங்கையில் சேர்ந்துட்டாங்க இலங்கையில் சேரல அங்கே ஃபஸ்ட்டு தாய்லாந்துக்கு வந்திருக்காங்க தாய்லாந்துல அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இலங்கையில் வந்திருக்காங்க இலங்கையில் வந்தவொடனே இந்த மாதிரி வேலைக்கேன்னு எடுக்கப்படுகிற பெண்கள் சீனாவுக்கு வெறும் ஐயாயிரம் டாலருக்கே விற்கிறாங்க ரொம்ப ஒரு கொடூரத்தின் உச்சம்னு சொல்லிவிட்டு அந்த பெண் சொன்ன உடனே இந்த மாதிரி நிறுவனங்கள் அதாவது வெளிநாட்டில் வேங்க வேலை வாங்கி தரேன் அது குறிப்பாக பெண்களுக்கான வேலை தரேன் சொல்லிட்டு குறிப்பிட்ட ஏஜில் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யார்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இப்போ தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுருக்காங்களாம் இலங்கையில் அது குறிப்பாக சீனர்களுக்கு போய் விற்றுருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் கூட இருக்குதுங்க அடுத்து வந்து செயின்ட் பீட்டர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எங்க இருக்குன்னா இங்கே ரஷ்யாவில் இருக்கு ரஷ்யாவுடைய விமானம் ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு விமான நிலையம் அது இந்த விமான நிலையத்தில் திடீர்னு ஒரு பன்னெண்டு பிஎம்க்கு என்ன பண்ணியிருக்காங்க பகல் டைம்ல வந்து டோட்டலாக நிறுத்திட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு அன்வான்டடு தட்டு மாதிரி ஏதோ ஒன்று பறந்துருக்குறாண்டு என்னடா இது ஒன்று ட்ரோன் தாக்குதலாக இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க அதுவுமே இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்கடான்னு தேடி பார்த்தாங்களா இல்லையா ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த விமானம் பறப்பதே நிறுத்திட்டாங்களாம் மேபி ஏலியன்கள் ஏதாவது டூருக்கு போகிற மாதிரி வந்து வேடிக்கை பார்த்துருக்குமா ஒருவேளை ஏலியன்கள் வந்து ரஷ்யா அதிபருக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்குமா என்னன்னு தெரியல பட் ஏலியன்கள் தட்டை பார்த்து முதல் முறையாக நிறுத்திய ரஷ்ய விமான நிலையம் அப்படின்ற மாதிரியும் டாபிக் போட்டிருந்தாங்க அதாவது பரபரப்பாக இயங்கக்கூடிய ரஷ்யாவுடைய விமான நிலையம் ஏலியன்களை பார்த்து விட்டதுன்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க லாஸ்ட் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் அதாவது பிரேசில் பக்கத்தில் ரியோ டி ஜெனரியோ பக்கத்தில் ஈரானுடைய வார்ஷிப் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரானுடைய வார்ஷிப்டில் இங்கே வந்து நிறுத்தும் போது அமெரிக்கா பக்கத்தில் அப்படி பக்கத்துலேயே கொண்டு போயிட்டு எதாவது ஒரு தாக்குதல் அப்படின்னா அமெரிக்கா கொஞ்சம் கஷ்டம் இல்லை அது ரெண்டு வாட்ஸ்அப் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதுக்கு அமெரிக்கா தரப்பில் நான் நேற்று கூட சொன்னேன் இங்கே பாரு பிரேசில் நீங்கள் வந்து இதில் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா என் பேச்சை கேட்காம என்னைக்கு நீ கொண்டு வந்து நிறுத்தினியோ அன்றே உன் மீது பொருளாதார தடை போடப்படும் ஆரம்பிச்சிரு அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட அமெரிக்கா பேச்சை யார் கேட்கலனாலும் சரி அமெரிக்காவுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா பொருளாதார தடை தான் போடுறா பொருளாதார தடை என்ற மாதிரி இப்போ பிரேசிலுக்கு பொருளாதாரத்தை போடுவதற்காக அமெரிக்கா ரெடியாகிவிட்டது காரணம் ஈரானுடைய வார்ஷிப்பை கொண்டு வந்து பிரேசிலுடைய ரியோ டி நிறுத்தினது தான் இது இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கும் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்